எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது கேரளா ஸ்பெஷல் கார மிச்சர். நல்ல காரமாக இருக்கிற மிச்சரோட ரெசிபி தான். நிறைய டைப் ஆஃப் கார மிச்சர் இருக்குது, அதில் ஒரு டைப் தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அதுக்காக 3 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கேன். அதில் 6 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, வறுத்த அரிசி மாவு, இடியப்பத்தோட மாவு இருக்கு இல்லைங்களா, 1 கப்புக்கு 2 டேபிள்ஸ்பூன் கணக்குக்கு 3 கப்புக்கு 6 டேபிள்ஸ்பூன், 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. இதெல்லாமே சேர்த்து இதே மாதிரி ஒரு டைம் அரிச்சு எடுத்துக்கிறேன். கட்டி ஏதாவது இருந்து போகிறதுக்காக தான் நான் அரிச்சு எடுத்துருக்கேன். அது வேணன்ட்டு இல்லை. அதிலிருந்து 1 கப் அளவுக்கு மாவு வந்துட்டு நான் தனியாக மாற்றி வைக்கிறேன். இது வந்து நமக்கு பூந்தி செய்கிறதுக்காக தான். மிச்ச 2 கப் மாவில் தான் சேவை செய்கிறது. இந்த 1 கப் மாவில் நம்ம பூந்தியும் செய்யலாம். பூந்தி உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா இந்த மாதிரி எடுத்து வைக்க வேண்டியதில்லை. பூந்தியோடு சேர்த்து செய்கிற கார மிச்சரும் இருக்குது, பூந்தி இல்லாமல் செய்கிறதும் இருக்குது. இன்றைக்கி நான் கொஞ்சம் பூந்தியும் கூடி சேர்த்து செய்கிறது. இதை மாற்றி வச்சுக்கலாம். மிச்சம் இருக்கிற மாவு ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. அதில் நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கு. பட்டர் கொஞ்சம் சாஃப்ட்னஸ்க்கும் டேஸ்ட்டும் கிடைக்கிறதுக்காக தான். இதுவும் கண்டிப்பாக சேர்க்கணுன்ட்டு இல்லை, உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பட்டர் சேர்த்து கையில் ஒரு டைம் நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, இடியப்பத்தோட மாவு இருக்கு இல்லைங்களா, இல்லை சப்பாத்தியோட மாவு, அந்த ஒரு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. முதல்ல கொஞ்சம் தண்ணி ஊற்றி எல்லா மாவுமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு ஊற்றி இதே மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் மாவு ரெடியாக இருக்குது. இது இங்கே இருக்கட்டும். பூந்தியோட மாவு இப்போ ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி எடுத்து விட்டுக்கோங்க. இதே மாதிரி இருக்கணும், ரொம்ப லூஸாகி போகக்கூடாது. மிக்சர் கூட வறுத்து சேர்க்கறதுக்காக 2 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துருக்கு. பச்சை அறுக்கிற வேர்க்கடலை தான். 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, 10 காரமாக இருக்கிற வரமிளகாய், நிறைய கறிவேப்பிலை எடுத்துக்கோங்க, 15 பெரிய சைஸ் பூண்டு. இதில் ஏதாவது உங்களுக்கு கம்மி பண்ணணும் அப்படின்னா வேர்க்கடலை இல்லை பொட்டுக்கடலையோட அளவு உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கம்மி பண்ணிடலாம். வரமிளகாய், கருவேப்பிலை, பூண்டு, அது அந்த அளவுக்கு அப்படியே சேர்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம சேவை செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். அதுக்காக இடியப்பத்தோட அச்செடுத்துருக்கு. பாருங்கள் இது வந்து ரொம்ப நூல் மாதிரி தான் வரும். நான் இது எடுக்கலை, இந்த பெருசாக இருக்கிறதெல்லாம் இன்றைக்கி நம்ம செய்யறது. இதில் தான் செய்யறது, இதில் வந்து ரொம்ப சின்னதாகி போயிடும். இது நமக்கு இன்னொரு நாளைக்கு அந்த மாதிரி மிச்சர் செய்யலாம். இன்னைக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கிற சேவில் தான் செய்யறது. இடியப்பத்துக்குள்ளே அச்சு போட்டதுக்கப்புறம் தேவையான மாவு உள்ளே போட்டு நல்லா டைட்டாக கொதிக்கிற எண்ணெய்க்குள்ளே ஊற்றி தான் நம்ம இது ஃப்ரை பண்ணி எடுக்கணும். எண்ணெய் வந்து நல்லா சூடாகணும். எண்ணெய் நான் சூடாகிறதுக்கு வச்சுருக்கு. நம்ம எடுத்த அந்த 2 கப்பு மாவில் 2 டைம் எனக்கு இந்த இடியப்ப உரலுக்குள்ளே போட்டு செய்கிறதுக்கான அளவுக்கு மாவு இருக்குது. பாதி நான் இதுக்குள்ளே போட்டிருக்கு. இனி இதை நல்லா சூடாக இருக்கிற எண்ணெய்க்குள்ளே போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு பட்டர் பேப்பர்லாம் அங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள் இதே மாதிரி அதில் ப்ரெஸ் பண்ணி ஊற்றிக்கோ. இந்த சேவ் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால ஹை ஃப்ளேமில் இட்டு பொரிச்செடுக்கக்கூடாது. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் பொரிச்செடுக்கணும், வறுத்தெடுக்கணும். இல்லாதான் சீக்கிரம் மேலே வந்துட்டு கருகி போயிடும், உள்ளே வந்துட்டு கொஞ்சம் வேகாமல் இருக்கும். அதனால மீடியம் ஃப்ளேமில் தீ அட்ஜஸ்ட் பண்ணி இது வந்துட்டு நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும், நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வறுத்தெடுத்துக்கலாம். ரெடியாக இருக்குது, நம்ம இதை எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். இதே மாதிரி மிச்சம் இருக்கிற மாவும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி பெருசாக இருக்கிற சேவை இல்லை அப்படின்னா இடியப்பத்தோட நூல் மாதிரி இருக்கிறதும் செய்யலாம். இதுலேயே வேணான்ட்டு இல்லை. இந்த மாதிரி செய்யும்போது அந்த பேசன் ஃப்ளோரில் கடலை மாவில் ஏதாவது கட்டி இருந்தால் உள்ளே சிக்கிடும். அதனால அது வராமல் இருக்கிறதுக்காக தான் முதல்ல நான் வந்துட்டு அரிச்சு எடுத்தேன். எல்லாமே வறுத்து வச்சதுக்கப்புறம் கை வச்சு மெதுவாக அமர்த்தி இது வந்து நம்ம இதே மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பெரிய சேவில் செஞ்செடுக்கிற மிச்சர் வந்துட்டு கொஞ்சம் கட்டியாக இருக்கிற, நல்ல கிறிஸ்பியாக இருக்கிற மிச்சர் தான். ரொம்ப நூல் மாதிரி இருக்கிற சேவில் செய்கிற அந்த சாஃப்ட் மிச்சர் கிடையாது, இது வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மிச்சர் தான். அடுத்தது நம்ம பூந்தி செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். அதுக்காக ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மாவில் 2 பிஞ்சு அளவுக்கு பேக்கிங் சோடா நான் சேர்த்துருக்கு. இது மஸ்ட்டாக வேணான்ட்டு இல்லை,
இது பூந்திக்கு ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கறதுக்கும் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிறதுக்காக தான் சேர்த்துருக்கு. உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு நீங்கள் அதை சேர்க்காமே செஞ்சுக்கலாம். அதே மாதிரி பூந்தி செய்யும்போது நீங்கள் அதில் பேக்கிங் சோடா சேர்க்கிறேன் அப்படின்னா ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் முன்னாடி தான் சேர்க்கணும். ரொம்ப நேரம் முன்னாடி நம்ம மாவு கலக்கி வைக்கும் போதே சேர்த்து வைக்கக்கூடாது. அதெல்லாம் பார்த்து பண்ணிக்கோங்க. கொதிக்கிற சூடில் கொதிக்கிற எண்ணெயில் ஓட்டை ஓட்டையாக இருக்கிற அந்த கரண்டியில் மாவு ஊற்றி பூந்தியும் செஞ்செடுத்துருக்கு. பூந்தி ரெடி ஆனதுக்கப்புறம் அந்த நுரை எல்லாம் அமுங்கி நல்லா கிறிஸ்பியாக வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. வெண்ணெய் எடுக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு பூந்தி வெளியே போட்டு செக் பண்ணி பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக வந்ததுக்கப்புறம் மட்டும் எடுத்துக்கோங்க. இனி நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடலை, கருவேப்பிலா, மிளகாய் இதெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். முதல்ல பொட்டுக்கடலை சேர்த்துருக்கு. நுரை எல்லாம் அமுங்கி லைட்டாக ஒரு ப்ரௌன் கலர் வர ஆரம்பிக்கும் போது எடுத்துக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். உங்களுக்கு இது பார்த்தா தெரியுதுன்னு நினைக்கிறேன். பொட்டுக்கடலையும் வறுத்து நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்ச மிக்சர் கூட சேர்த்துருக்கு. அடுத்தது வேர்க்கடலை. பச்சையாக இருக்கிற வேர்க்கடலை அறுக்கிறதுனால கொஞ்சம் டைம் ஆகும் இது ஃப்ரை ஆகி வர்றதுக்கு. கொஞ்சம் நேரத்துக்குள்ளே நுரை வர ஆரம்பிக்கும் போது இதோட தோல் வந்து வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆகும் இது வந்து நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்கு. அதுவும் ரெண்டு மூணு கடலை எடுத்து வெளியே போட்டு செக் பண்ணி பாருங்கள். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. வேர்க்கடலையும் வறுத்தெடுத்ததுக்கப்புறம் பூண்டு, பூண்டு இடித்து சேர்த்துருக்கு. ரொம்ப நேரம் வறுத்தெடுத்து இதோட மணம் கலர் எதுவுமே மாறாமல் ஜஸ்ட் ஒரு நிமிஷம் எண்ணெய்க்குள்ளே போட்டு ஒரு டைம் வறுத்து ப்ரௌன் கலர் வர்றதுக்கு முன்னாடி எடுத்து மிக்சர் கூட சேர்த்துக்கோங்க. இது நீங்கள் வறுக்காமல் பச்சையாகவும் சேர்த்துக்கலாம். அந்த டைமில் கடலை வறுக்கிறதுக்கு முன்னாடி பூண்டு இடித்து அப்படியே பச்சையாக போட்டு அதுக்கு மேலே சூடாக இருக்கிற கடலை வறுத்து போட்டுக்கோங்க. அப்படியும் செய்யலாம். இதில் லைட்டாக ஒரு டைம் எண்ணெயில் போட்டு வறுத்துருக்கு. கருவேப்பிலையும் வறுத்துருக்கு. வரமிளகாயும் வறுத்துக்கோங்க. கருவேப்பிலை வரமிளகாய் வந்து லாஸ்ட்டாக வறுத்துக்கோங்க. இது வறுக்கிற டைமில் தீ ஆஃப் பண்ணிக்கோங்க. எண்ணெயோடைய சூடு கொஞ்சம் கம்மி ஆனதுக்கப்புறம் வரமிளகாய், கருவேப்பிலை இது ரெண்டும் வறுத்துக்கோங்க. அதுக்கு மேலே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இல்லை 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா காரமாக இருக்கிற மிளகாய்த்தூள், வரமிளகாய் பவுடர், ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, அதுவும் போட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் மிக்சர் செய்யும்போது நம்ம காரமாக இருக்கிற மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கு, காரமாக இருக்கிற வரமிளகாய் வறுத்து சேர்த்துருக்கு. இப்போ சேர்த்துருக்கிறது நல்லா காரமாக இருக்கிற சில்லி பவுடர், ரெட் சில்லி பவுடர், அதுவும் சேர்த்து கையில் நல்லா ஒரு டைம் தேய்ச்சி தேய்ச்சி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா கட்டியாக இருக்கிற மிக்சராக இருக்கிறதுனால, நல்லா கிறிஸ்பியாக இருக்கிற மிக்சராக இருக்கிறதுனால ஒன்றும் சீக்கிரம் உடஞ்சி ஒன்றும் போகாது, அப்படியே நிற்கும். இது இன்றைக்கு ஒன்றும் சாப்பிடக்கூடாது, நாளைக்கு ஒரு 2 நாள் கழித்து சாப்பிட்டு பாருங்கள். நல்லா டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னும் ஒரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.